ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தக்காளி மீட்டர். இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 மஸ்ட் வாட்ச் மூவிஸாக பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 10 படங்களும் நீங்கள் ஒரு முறையாச்சும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கணும். அந்த அளவுக்கு செமையான ஐடியா, கண்டென்ட், ஆக்டிங் எல்லாமே இந்த படங்களில் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்க படங்கள் எல்லாமே ஒன்றொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வதாக இருக்கிற படம் த சோஷியல் நெட்ஒர்க். 2010 டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் த சோஷியல் நெட்ஒர்க். படத்துக்கு ஐஎம்டிபி 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பயோகிராஃபிக்கல் படம். ஸ்டோரி லைன் என்னென்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மார்க் ஜக்கர்பர்க்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க காலேஜோட பொண்ணுங்களை ரேட் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் ஆச்சு அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம், இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட ஹீரோ ராபர்ட் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக இருப்பான். அவனோட ஒய்ஃப் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடறாங்க. அதனால் நம்ம டாக்டர் ஃபயர் ஆக முடியாத மாதிரி ஒரு ஸ்கின்னை உருவாக்க ட்ரை பண்ணுறான். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தானா இல்லையாங்கிறதா கதை. அதை டெஸ்ட் பண்ண அவன் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு தான் பார்க்குறப்ப பயங்கர ட்விஸ்ட்டு. இந்த படம் ஸ்பானிஷில் தான் இருக்கும். பார்த்த எனக்கு எந்த டைலாகும் புரியல. ஆனால் படத்தில் தரமான நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிது. 8வது இடத்துல இருக்க படம் த ஹங்கர் கேம்ஸ். 2012 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படம் தான் த ஹங்கர் கேம்ஸ். கேரி ரோஸ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன இந்த படம் மொத்தம் 4 பாட்டாக ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு ஐஎம்டிபி 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்குறேன். இது ஒரு வித்தியாசமான பிளாட் உள்ள படம். ஃப்யூச்சரில் அமெரிக்கா வாழ்கிற மக்களை எல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு டெலிவிஷன் ஷோ நடத்துகிறாங்க. அதில் ஒரு மேஸ் மாதிரி கொடுத்து 24 பேர் ஒரு கட்டத்துக்குள்ளே விட்டுருவாங்க. அதுலேருந்து கடைசியாக தப்பிக்கிற ஒரு ஆள் தான் வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படம் செம எங்கேஜிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும். படத்துக்கு ஒரு கோல்டன் குளோப் அவார்டு கிடச்சிது. குடும்பத்தோடு பார்க்க முடிஞ்ச அரிய படங்களில் இதுவும் ஒன்று. 7வது இடத்துல இருக்கிற படம் த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். இந்த படத்துக்கு எவ்வளோ டிஸ்க்ளைமர் போட்டாலும் பத்தாது. 2013 ரிலீஸ் ஆன பயோகிராஃபிக்கல் காமெடி மூவி தான் வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். அங்கேருந்து இவன் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய தலைவன் ஆனாங்கிறது தான் கதை. படத்தில் அடல்ட் கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்கும். அது போக ட்ரக்ஸும் ஓவராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, படத்தில் யூஸ் பண்ண ட்ரக்குக்கு விட்டமின் பி டேப்லெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஸ்நாட் பண்ணியே ஜோனா ஹில்லுக்கு பிராங்கைட்டிஸ் வந்துருச்சான். அந்த அளவுக்கு படத்தில் ட்ரக்ஸ் காமிச்சிருப்பாங்க. படம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக தனியாக பார்க்க ஒர்த்து படம். 5வது இடத்துல இருக்கிற படம் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட். 2015 ஜார்ஜ் மில்லர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன போஸ்ட் அப்போக்லெட்டிக் ஆக்ஷன் மூவி தான் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டாக எந்த படத்தை பார்க்கலினாலும் சரி, இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான படம். இந்த படத்துக்கு 6 ஆஸ்கர் அவார்டு கிடச்சிது. 4th பிளேஸில் இருக்க படம் அரைவல். டென்னிஸ் வில்லி நூவே டைரக்ஷனில் 2016 ரிலீஸ் ஆன படம் அரைவல். படத்துக்கு ஐஎம்டிபி 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷனில் நல்ல டீட்டெயிலிங் உள்ள ஒரு சில படங்களில் இது ஒன்று. ஸ்டோரி லைன் என்னென்னு பார்த்தோம்னா, இடத்துல 12 இடத்துல ஒரு ஸ்பேஸ்ஷிப் லேண்ட் ஆகுது. இது ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியும் ட்ரை பண்ணுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் லூசி பேங்க்ஸும் போய் அந்த ஏலியன்ஸ் கிட்டே பேச ட்ரை பண்ணுறாங்க. அவங்க எப்படி அந்த ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கிறத படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இப்போ நம்ம இடத்துல வந்து லேண்ட் ஆன ரியாலிட்டியில் என்ன நடக்குங்கிறத படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் தான் பங்கமாக இருக்கும். 3வது இடத்துல இருக்க படம் த ஷேப் ஆஃப் வாட்டர். 2017 டெல்டோரோ டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் த ஷேப் ஆஃப் வாட்டர். படத்துக்கு ஐஎம்டிபி 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. பால்டிமோரில் இருக்கிற கவர்மெண்ட்டு லேபில் எலிசான்னு ஒருத்தி கிளீனராக வேலை பார்க்குறா. அந்த லேபில் ஒரு ஏலியனை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நாள் பார்க்குறா. அந்த ஏலியனுக்கு இவளுக்கும் லவ் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என்னால் நடந்துச்சு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தை லவ்வை நல்லா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. படம் 13 கேட்டகரியில் ஆஸ்கார் நாமினேட் ஆச்சு. 4 அவார்டு கூட வாங்குச்சு. 2வது இடத்துக்கு அப்புறம் அனிஹிலேஷன். படத்துக்கு ஐஎம்டிபி 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு ஏரியாவில் பயாலஜிஸ்ட் லீனாக ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஏரியாவில் ஒரு மீட்டியர் விழுந்ததுனால அங்கே ஒரு மியூட்டேஷன் நடக்க ஆரம்பிச்சிது. இது எதனால் நடந்துச்சுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறதா கதை. படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய வசூல் பண்ணலைனாலும் வித்தியாசமான படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க படம் நைட்ஸ் அவுட். 2019 ரயன் ஜான்சன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் நைட்ஸ் அவுட். ஐஎம்டிபி 7.9 ரேட்டிங் வாங்கின இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஸ்ட்ரி மூவின்னு சொல்லலாம். 85 வயசான ஹேர்லன் திராம்பே அவளோட பர்த்டே அன்னைக்கு சூசைட் பண்ணி செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சூசைடை இன்வெஸ்டிகேட் பண்ண பிளாங்க்னு ஒரு டிடெக்டிவ் வரான். அவன் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணான்னு காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணிட்டு போங்க.